بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மூலமாக எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது, நாங்கள் இபாதத்துடைய தரத்தை கூட்டிக் கொள்ளணும். எவ்வளோக்கு ஏழுமோ அவ்வளோக்கு நாங்கள் எங்களை இபாதத்தில் ஈடுபடுத்தணும். நல்ல அமால்களில் எங்களை ஈடுபடுத்துறதின் மூலமாக ரமதானுடைய நோக்கத்தை நாங்கள் அணிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானில் செய்யக்கூடிய அமல்களை பல மடங்கு அதை பெருக்கிறான், மல்டிப்ளை பண்ணப்படுவது. இதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்யணும், அதிகமாக நன்மைகளை அடைஞ்சு கொள்வதற்கு. இந்த மாதத்தில் என்னென்ன அமல்களை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எடுக்கிறோமோ, இந்த மாதத்தில் அதை நாங்கள் ரமதானுக்கு பின்னாலேயும் தொடர்ச்சியாக அந்த அமல்களில் ஈடுபடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் அல்லாத மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இபாதத்துடைய லெவல் எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ தொழுகையில் ஈடுபடுவாங்கன்னா, அவங்களோட கால்கள் வீங்குற அளவு தொழுகையில் ஈடுபடுவாங்க. அது ரமதான் அல்லாத காலத்தில். ரமதான்ல சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இபாதத்துடைய தரம் மிகவும் அதிகமாகிக்கும். இதனால் எங்களோட அமல்களை கூட்டிக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். இன்றைக்கு நாங்கள் 13வது நோன்பு பிடிச்சிருக்கிறோம். சில நாட்கள் தான் மீதி ஆயிக்குது ரமதான் முடிவதற்கு. இதனால் மீதி ஆயிக்கக்கூடிய ரமதானுடைய பகல்களையும் இரவுகளையும் நாங்கள் நல்ல அமல்கள் மூலமாக நிரப்பிக்கொள்ளோம். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாவும் தர்கீப் வ தர்ஹீப் என்று சொல்லக்கூடிய கிதாபில் பதிவாகிக்குது ஒரு ஹதீஸ். ஹதீஸை ரிவாயத் செய்கிறாங்க ஹசரத் அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபி ஜமாஅத்தின், யார் ஸுப்ஹுடைய தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுவாரோ. இப்போ முதலாவது நிபந்தனை, சுபஹுடைய தொழுக ஜமாத்துடன் தொழப்படணும். இதில் இந்த நிபந்தனையில் பெண்கள் உள்ளடங்குறாங்க இல்லை, ஏனண்டா பெண்களுக்கு ஜமாத்துடன் தொழுவது நிபந்தனை இல்லை. இதே மாதிரி சில ஆண்கள் நோயின் காரணத்தால், சில வேலிட் ரீசன், தகுந்த காரணத்தின் காரணத்தால் மஸ்ஜிதுக்கு வந்து சுபாவுடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, அவர்களும் இந்த நிபந்தனையில் உள்ளடங்க மாட்டாங்க. யார் யாரெல்லாம் பள்ளிக்கு கிட்டைக்கிறாங்களோ, சூளைக்கிறாங்களோ, சுபாவுடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த நிபந்தனை. யார் சுபாவுடைய தொழுகையை
ஜமாத்துடன் தொழுகிறாரோ. அதற்கு பின்னால சும்ம காத, ரெண்டாவது நிபந்தன அவர் சுபாவுடைய தொழுகைமான் ஜமாத்துடன் தொழுகிறதற்கு பின்னால அதே இடத்துல இருக்கிறார், உட்கார்ந்திருக்கிறார். ثم ذكر الله عز وجل الله سبحانه وتعالى ذكر سيرار الله உடைய ذكر என்று செல்றது தஸ்பீஹாத் கலாஹ இருக்கலாம், குர்ஆன் உடைய திலாவத் கலாஹ இருக்கலாம், இல்லாட்டி துஆல ஒருத்தர் ஈடுபட்டு வந்திருக்கிறார், தீனுடைய விஷயங்களை படிச்சு கொடுக்கறதுல ஈடுபட்டு நிற்கிறார். இதெல்லாமே திக்ருல்லால உள்ளடங்கும். இப்போ சுபஹுடைய தொழுகை இமாம் ஜமாத்துடன் தொழுகிறார், அதற்கு பின்னால் அதே இடத்திலிருந்து அல்லாஹ்வை ஜிக்ர் செய்கிறார். ஹத்தா ததுலுஅ அஷ்ஷம்ஸ், சூரியன் உதயமாகும் வரை அல்லாஹ்வுடைய ஜிக்ர் லைக்கிறார். சூரியன் உதயமாகி 12-15 நிமிடத்திற்கு பின்னால சும்ம சல்லா ரகஅதைன், இரண்டு ரகாத் சுன்னத் தொழுகிறார். இந்த தொழுகைக்கு சில உலமாக்கள் சொல்லுவாங்க இஷ்ராக்குடைய தொழுகை என்று. ஏதாவது ஒரு சுன்னத்தான சுன்னத் ரெண்டு ரக்கா தொழுகிறார், அவருடைய கூலி என்ன, என்ன நன்மை கிடைக்கப்படும், கானத் லஹு கஅஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரா, ஒரு ஹஜ் இன்னும் உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும். சுபஹானல்லாஹ், சூரியன் உதயமாகி 12-15 நிமிடத்திற்கு பின்னால ரெண்டு ரக்கா தொழுவதன் மூலமாக ஹஜ்ஜும் உம்ராவும் செஞ்ச நன்மை அவருக்கு கொடுக்கப்படுது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஹஜ்ஜுக்கு போறண்டா உம்ராவுக்கு போறண்டா பல மணித்தியாலங்கள் எடுக்கும், பல கஷ்டங்களை நாங்கள் முன்னெடுக்கணும். ஹஜ் செய்ததற்கு பின்னாலேயும் உம்ரா செய்ததற்கு பின்னாலேயும் யாருக்கும் சொல்ல முடியாது என்னுடைய ஹஜ் குபூல் ஆவிட்டு, என்னுடைய உம்ரா குபூல் ஆவிட்டு யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு சூரியன் உதயமாயினதற்கு பின்னால ரெண்டு ரக்கா தொழுகிறாங்களோ, தாம்மத்தின் தாம்மத்தின் தாம்மத்தின், மூணு தடவை சொன்னாங்க, பூர்த்தியான ஹஜ்ஜும் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். அந்த நன்மையில எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. பூர்த்தியாக எப்படி ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறானோ, இதே நன்மை அந்த ரெண்டு ரகாத் தொழுறதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுக்கிறான். ஆனா இங்க ஒரு நிபந்தனைத்தான், சும்ம காத, அவர் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால அதே இடத்துல உட்கார்ந்திருந்து அவர் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யணும். இது மிகவும் கஷ்டமான ஒரு நிபந்தனை உண்டு. ஒருத்தர் சுபோடைய தொழுகை மா ஜமாத்துடன் தொழுகிறார், ஆனா அவரால் உட்கார்ந்திக்க முடியல, மஸ்ஜிதுக்கு வெளியே பேத்துட்டார். அதற்கு பின்னால அவர் வந்து ரெண்டு ரக்காத்த தொழுகிறார், அவருக்கும் கூலிக்கு. ஆனா செகண்ட் கேட்டகரி, ரெண்டாவது கேட்டகரி என்று செல்லப்படக்கூடிய அந்த நன்மை தான் கொடுக்கப்படும். இன்னொருத்தர் சுபாவுடைய தொழுவை மா ஜமாத்துடன் தொழுவதற்கு முன்னால வீட்டுக்கு போறார், வீட்டுக்கு பேத்து கொஞ்ச நேரம் தூங்கினதற்கு பின்னால ரெண்டு ரக்கா தொழுகிறார், அவருக்கும் கூலிக்கு. அவருடைய நன்மையுடைய கேட்டகரி தேர்ட் கேட்டகரி ஆயிடு. எப்படி ஒரு அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மனிதர் ஹஜ் செய்கிறார், உம்ரா செய்கிறார், இதே மாதிரி ஒருத்தர் சாதாரண ஒரு மனிதர் ஹஜ் உம்ரா செய்கிறார், ரெண்டு பேருடைய ஹஜ்ஜும் உம்ராம் குபூலாகப்படுவது. ஆனா ரெண்டு பேருடைய அந்த நன்மையுடைய தரம் லெவல் வந்து வித்தியாசமா தைக்கும். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒருத்தர் ஹஜ் உம்ரா செய்கிறார், அவர் மிகவும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோட மிகவும் பக்குவமாக ஹஜ்ஜ நிறைவேற்றுவார் அல்லது உம்ரா நிறைவேற்றுவார். ஒரு சாதாரண மனிதர் அவரும் ஹஜ்ஜ அல்லது உம்ரா நிறைவேற்றார், ஆனா அவருடைய ஹுஷு ஹுதூல சில குறைபாடுகள் இருக்கு. இதனால அவட ஹஜ்ஜும் அவட உம்ராவும் குபுலாக்கப்பட்டாலும் அந்த ரெண்டு பேருடைய மத்தியில
நன்மையுடைய லெவல் வந்து சமமாக இருக்காது. இதே மாதிரி தான் உத்தர் ஃபஜ்ருடைய தொழுகை இமான் ஜமாத்துடன் தொழுதற்கு பின்னால அதே இடத்திலிருந்து அல்லாஹுடைய ஜிக்ரில் இருக்கிறார், குரானுடைய திலாவத்தில் இருக்கிறார். அதற்கு பின்னால சூரியன் உதயமாகி 12-15 நிமிடத்திற்கு முன்னால அவரு 2 ரக்காத் தொழுகிறார். அவருடைய நன்மையுடைய தரம் மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். இன்னொரு ரிவாயத்துல வருது, இமாம் பைஹக்கி ரஹிமுல்லா ரிவாஜ் செய்யறாங்க, ஹசத் ஹசன் பின் அலி ரதியல்லா தாலான் அவங்க அறிவிக்கிறாங்க, மன் சொல்லல் கதா ثم ذكر الله حتى تطلع الشمس وتر فجرுடைய தொழுகை தொழுறார். இந்த ஹதீஸ்ல ஜமாத்துடைய நிபந்தனை இல்ல. அவர் வீட்ல ஃபஜ்ருடைய தொழுகைய தொழுறார், வீட்ல ஜமாத்தாக தொழுறார் அல்லது தனியா தொழுறார், அதற்கு பின்னால அவர் அல்லாஹ்வுடைய ஜிக்ர்ல ஈடுபடுறார். எதுவரைக்கும் சூரியன் உதயமாகும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஜிக்ர்ல இருக்கிறார். சும்ம சொல்லா ரகஅதைனி, அதற்கு பின்னால 2 ரகாத் தொழுறார். அவ் அர்பா ரகஅத்தின், அல்லது 4 ரகாத் சுன்னத்தான தொழுகைகளை தொழுறார். அவருக்கு என்ன கூலி கொடுக்கப்படும்? லம் தமுஸ் ஜில்தஹு அன்னார், நரகத்துடைய நெருப்பு அவருடைய உடம்ப தொடாது. சுபஹானல்லாஹ். 2 ரகாத் சூரியன் உதயமாகினதற்கு பின்னால் தொழுறதின் காரணத்தால அல்லது 4 ரக்கா தொழுறதின் காரணத்தால நரகத்துடைய நெருப்பு அவருடைய உடம்ப டச் பண்ணாது. அப்ப இதனால் என்ன விளங்குது? அவரை நரகத்தை விட்டு அவர் தூரமாக்கப்படுவது. இதே மாதிரி தான் காலையில 1/3 ஆஃப் த டே, 3ல் ஒரு பகுதி கழிந்ததற்கு பின்னால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹாவுடைய தொழுகையை தொழுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நார்மல் பிராக்டிஸ், அதிகமான நேரங்களில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ரக்காத்துகள் தொழுவாங்க. சில சந்தர்ப்பங்களில் 6 ரக்காத் தொழுந்திக்கிறாங்க. இதே மாதிரி ஹஸ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஃபத்ஹே மக்கால, மக்கா வெற்றி அடைந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரகாத்துகள் துஹாவுடைய தொழுகையை தொழுந்தாங்க. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 ரகாத்துகளும் துஹாவுடைய தொழுகையை தொழுந்திருக்கிறாங்க. இதே மாதிரி குறைஞ்சது 2 ரகாத் துஹாவுடைய தொழுகையும் தொழுந்திருக்கிறாங்க. அப்ப 2 ரகாத்திலேருந்து 12 ரகாத் வரைக்கும் துஹாவுடைய தொழுகை தொழுந்து கொள்ளலாம். ஆனா 10 ரக்காத் அண்டு துஹாவுடைய தொழுகை இல்லை. 8 ரக்காத், அடுத்தது 12 ரக்காத். ஒருத்தர் 10 ரக்காத் தொழுந்து துஹாவுடைய நன்மையை அடைஞ்சு கொள்ள முடியாது. ஒன்று ஒருத்தர் 8 ரக்காத் தொழுந்து கொள்ளணும் அல்லது 12 ரக்காத் துஹாவுடைய தொழுகை தொழுந்து கொள்ளணும். மஜ்மாவுல் ஜவாயிதிலையும் தப்ரானிலையும் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸல்லல் துஹா ரக்அதைனி லம் யுக்தப் மினல் காஃபிலீன், யாரு துஹாவுடைய 2 ரக்அத் தொழுறாங்களோ அவரு மறதியாளர்களுடைய கூட்டத்தில் அவரு கணக்கிடப்பட மாட்டார். மறதியாளர் நெக்லிஜென்ட்டுடைய அந்த குரூப்ல அவர் எழுதப்பட மாட்டார். இந்த மறதி கவனயீனம், நெக்லிஜென்ஸ், இது ஒரு பெரிய ஒரு நோய் உண்டு. இந்த கவனயீனத்தின் காரணத்தால பல மனிதர்கள் நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை இழந்துடுறாங்க. தன்னை அமல்களை ஈடுபடுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை இழக்கிறாங்க கஃப்லத்தின் காரணத்தால. இது ஒரு நோய். இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட அடிக்கடி நான் துஆ கேட்கணும், இந்த கஃப்லத்தை என்னோட வாழ்க்கையிலேருந்து இல்லாமலாக்குவதற்கு. அப்ப யாரு துஹாவுடைய 2 ரக்அத் தொழுறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை கஃப்லத்துடைய வாழ்க்கையிலேருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை பாதுகாப்பான்.
அவரு முத்தகி மனிதராக மாறுவார். அல்லாவை பயப்படக்கூடிய அல்லாவுடைய சிந்தனையுடைய மனிதனாக மாறுவார். யாரு? துஹாவுடைய ரெண்டு ரக்காத்துகளை தொழுறாங்களோ. இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒமன் ஸல்லா அர்பஅன் குதிப மினல் ஆபிதீன், யாரு துஹாவுடைய நாலு ரக்காத்துகளை தொழுறாரோ அவர் ஆபிதீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குரூப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை எழுதுவான். கியாமத்து நாள்ல ஒரு குரூப்பிக்கும் ஆபிதீன்கள் எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய இபாதத்துல தன்னுடைய வாழ்க்கையை கழிச்ச அந்த மனிதர்கள் அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு துஹாவுடைய நாலு ரக்காத்துகளை தொழுறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை ஆபிதீன்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குரூப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை உள்ளடக்குவான். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒமன் ஸல்லா சித்தன் கஃபா தாலிகல் யௌம், யாரு துஹாவுடைய ஆறு ரக்காத் தொழுறாரோ அந்த ஆறு ரக்காத் அவருக்கு அந்த அந்த நாளுக்கு போதுமாய் கொள்ளும். அதாவது மற்ற எல்லாம் ஆப்ஷனல் இபாதத்திலேருந்து அது போதுமாய் கொள்ளும். உதாரணமாக ஃபஜருக்கு பின்னால மக்ரிபுக்கு பின்னால பல மஸ்னூன் துஆக்கள் ஓதப்படணும். ஒரு மனிதர் அவர் தொடர்ச்சியாக அந்த ஃபஜருக்கு பின்னால மக்ரிபுக்கு பின்னால மஸ்னூன் துஆக்கள் ஓதி வாரார். ஏதோ ஒரு காரணத்தின் காரணத்தால அவருக்கு அந்த துஆக்களை ஃபஜருக்கு பின்னாலேயும் மக்ரிபுக்கு பின்னாலேயும் அந்த அவுராதுகளை மஸ்னூன் துஆக்களை ஓதேலாம் போகுது. பயணம் ஒன்று ஆரம்பிக்கிறார், இல்லாட்டி சுகமில்லாம இருக்கிறார். சூரா ரூம்ல ஒரு ஆயத் ஒன்றிக்கு, ஃபசுபஹானல்லாஹி ஹீன தும்ஸூன வ ஹீன துஸ்பிஹூன் வ லஹுல் ஹம்து ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வ அஷியன் வ ஹீன துஸ்ஹிரூன், யார் இந்த ஆயத் ஓதுறாரோ அவர் காலையில ஓதப்படக்கூடிய அனைத்து அவுராதுகளையும் ஓதினவர் போல ஆவார். இதே மாதிரி யார் மறுவுக்கு பின்னால ஓதுறாரோ இரவுக்கு இரவுல ஓதக்கூடிய அனைத்து அந்த அவுராதுகளையும் மஸ்னூன் துஆக்களையும் ஓதினவர் போலாவார். ஆனால் இது ரிப்ளேஸ்மெண்ட் இல்லை. இந்த ஆயத்தை ஓதுறதின் காரணத்தால நாங்கள் எல்லா துஆக்களையும் ஒவ்வொரு நாளும் ஓதுறோம் என்ற ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு நாங்கள் எடுக்க முடியாது. ஒருத்தர் தொடர்ச்சியாக ஓதி கொண்டு வாரார், ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவரால் ஃபஜருக்கு பின்னாலேயும் மக்ரிபுக்கு பின்னாலேயும் சில துஆக்களை ஓதியெல்லாம் போகுது. அந்த மனிதர் ஓதுறத்தின் காரணத்தால அவருக்கு பூர்த்தியான இரவுலையும் காலையிலையும் ஓதினன் மஸ்னூன் துஆக்களுக்கு இது சமமாகுது. இதே மாதிரி யாரு துஹாவுடைய ஆறு ரக்காத்துக்களை தொழுறாரோ கஃபா தாலிகல் யௌம், அந்த முழு நாளுடைய அந்த ஆப்ஷனல் இபாதத்துகளுக்கு அந்த இபாதத்துகளுக்கு இது சமமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒமன் ஸல்லா தமானியதன் கதபஹுல்லாஹு மினல் கானிதீன், யாரு துஹாவுடைய எட்டு ரக்காத்துகளை தொழுறாரோ கானிதீன்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை எழுதுவான். கானிதீன் என்று சொல்றது அல்லாஹ்க்கு வழிபடுறது, எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் இருக்கிறவருக்கு தான் சொல்றேன் கானிதீன். இதுல எல்லா வகையான நல்ல சிஃபாத்துகளும் நல்ல அமல்களும் உள்ளடங்குது. தொழுகையில குஷு குதுவோட தொழுறார், அதுக்கு செல்ற கானிதீன். இதே மாதிரி எல்லாம் நல்ல சிஃபாத்துகளையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் கானிதீன். இப்போ யாரு துஹாவுடைய எட்டு ரக்காத்துகளை தொழுறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை கானிதீன் சொல்லக்கூடிய அந்த குரூப்ல அந்த கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை எழுதுவான். ஒமன் ஸல்லா இஸ்னா அஷரதன் பனல்லாஹு லஹு பைதன் ஃபில் ஜன்னா, யாரு துஹாவுடைய பன்னெண்டு ரக்காத்துகளை தொழுறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டுறான். அப்ப மினிமம் துஹாவுடைய ரெண்டு ரக்காத்,
மேக்சிமம் துஹாவுடைய 12 ரகாத். யாரு துஹாவுடைய 12 ரகாத்துகளை தொழுகிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுறான். ஒரு வீடோண்டிக்கு வீட்டில் யாருமே வசிக்கிறாங்க இல்லை, வீட்டில் யாருமே இல்லை, அந்த வீட்டுக்கு எந்த ஒரு சிறப்பும் இல்லை, எந்த ஒரு பொறுமதியும் இல்லை. வீட்டுக்கு பொறுமதி, வீட்டுக்கு சிறப்பு எப்போ மக்கள் மனிதர்கள் அந்த வீட்டில் வாழ்கிறாங்களோ வசிக்கிறாங்களோ. இதே மாதிரி தான் இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு விளங்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுறான் என்றால் அவருக்கு சொர்க்கத்துக்கு போறதற்கு இது ஒரு காரணமாக அமைது. ஒருத்தருக்கு சொர்க்கத்துல வீடு இருக்குது, ஆனா ஒருத்தர் சொர்க்கத்துக்கு வெளியில இருக்க முடியாது. சொர்க்கத்துல வீடு ஈக்கிறது என்றதற்கு அடையாளம் இவரு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை கொடுப்பான். ஆமேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்துல இந்த சுண்ணத்தான தொழுகைகளை நாங்க பேணி தொழுந்து வரோம். ரமதானுக்கு பின்னால எங்களோட முழு வாழ்க்கையிலையும் இந்த தொழுகைய தொழுறதற்கு முயற்சி செய்யும். ஒருத்தர் பிஸியா இருக்கிறார், அவர்கிட்ட நேரம் இல்லை, அப்ப குறைஞ்ச அளவு அவர் 2 ரக்காத் தொழுது கொள்ளும். ஃப்ரீயா இருக்கிறார், வேலை இல்லை, அவர் 4 ரக்காத் 6 ரக்காத்களை தொழுந்து கொள்ளும். இதே மாதிரி ஒத்தர் பெண்கள் மாஷா அல்லா அவங்களை வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க 6 ரக்காத்துகள் 8 ரக்காத்துகள் கூடினது 12 ரக்காத்துகளை தொழுது கொள்ளும். இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். சொல்லப்படுவது ஃபருத்துகளில் குறைகள் இருந்ததுண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னத்தான தொழுகைகள் மூலமாக அந்த குறைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் ரமதானுடைய மீதி இருக்கக்கூடிய பகல்களையும் இரவுகளையும் அல்லாஹ்க்கு விருப்பமான முறையில கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் தந்தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.